வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். வாஸ்து விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா, வாஸ்தே கிடையாது. நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து லீடிங்காக இருந்தது வந்து அவளுடைய இயல்புக்கு ஏற்ற வகையில் அந்த சப்ஜெக்டை வந்து மாடிஃபை பண்ணிக்குவாங்க. அவர்களுடைய இயல்பு பயந்த சுபாவம், பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சா எனக்கு என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, எனக்கு நடந்தா போதும், இது அவர்களுடைய ஆட்டிடியூடு. அதற்கு ஏற்றார் கூறி இந்த வாஸ்து மேட்டரில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்லாம் செய்திருக்காங்க. அதான் வந்து இப்போ செலாவணியில் இருக்குது. இப்போ உங்களில் பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், என்னன்னா 100% வாஸ்துப்படி வீட்டை கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிரும். ஏற்கனவே நான் சொன்னேன், வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு வந்து ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி. அந்த ஃப்ரிட்ஜில் இறந்த பழத்தை வச்சா அது இறந்த பழமாக தான் இருக்கும், ஆப்பிளை வச்சா அது ஆப்பிளாக தான் இருக்கும், இறந்த பழம் ஆப்பிளாக மாறாது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லலாம். இப்போ எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு, வாஜார் வந்து அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் செம அனலாக வாழ்ந்தார். இப்போ கூட ட்விட்டரில் பார்த்தேன், லதா இருப்பு கிளறதுனால நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு செம பூஜை போட்டார். அப்படி அவர் இருந்த வரைக்கும் நடந்தது. இன்றைக்கும் அதே வீடு தானே. ஏன் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொத்துக்காக வெட்டி மறிஞ்சி கொலை வரைக்கெல்லாம் போயிருக்கு. அங்கே தான் வந்து ஜாதகம் வேலை செய்யும். அது ஒரு பக்கம். இந்த 100% வாஸ்துக்கு வருவோம். இந்த கேஸையும் நான் பார்த்தேன் என் எக்ஸ்பீரியன்ஸில். ஏதோ அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பார்ட்டிஷன் நடக்குது, நம்ம கிளைண்ட் வந்து பக்காவாக 100% வாஸ்துப்படி வீட்டை கட்டிக்கிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா சப்ஜெக்டும் அவளுடைய இயல்புக்கு ஏற்ற வகையில் மாடிஃபை செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு. அப்படி 100% வாஸ்து, நீங்கள் வந்து வாஸ்துப்படி எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, இருக்க வேண்டிய திசையில் இருக்குது, இருக்க வேண்டிய அளவில் இருக்குது, பக்கா. ஆனால் அந்த வீட்டில் என்னடா நடக்கும்னா, எல்லாம் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. கணவன் மனைவி, ஒரு மகன் ஒரு மகள், வயது வந்த மகன் மகள், காலையிலேருந்து மதியம் வரைக்கும் டிவி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த அம்மா சமையல் அறைக்கும் ஹாலுக்கும் ரன் எடுத்துக்கிட்டு சமைச்சு முடிச்சிருக்கோம், சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மாலை எந்திரிச்ச பிறகு மறுபடி டிவி பார்ப்பாங்க, ராத்திரி பசிக்கும், சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. நோ டெவலப்மெண்ட். இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். பையனுக்கு வயசு வந்தாச்சுன்னா அவனுக்கு வேலை கிடைக்கணும், மகளுக்கு வயசு வந்தாச்சுன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். உத்தியோகம் புருஷ லட்சணம். ஒரு கணவன் வேலை வெட்டி தொழில் வியாபாரம் போய் 10 ரூபா கொண்டுட்டு வரணும். ஆனால் அந்த வீட்டில் நடந்தது என்னடான்னா, சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் கிடையாது. என்ன கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு, ஆஹா இந்த வாஸ்துலாம் வந்து அவளுக்கு தான் சரியாக வரும். உதாரணத்துக்கு சரி இதை முடிச்சிடுறேன், அப்புறம் அதுக்கு வரேன். அப்போ வந்து நான் அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன், என்னென்னா காம்பவுண்ட் வால் இருக்குது, காம்பவுண்ட் வாலில் ஈசான்யம் காலியாக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அடுப்பை வச்சு அதில் தண்ணி காய வச்சு குளிங்க. ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் மேட்ரு, நெருப்பு மேட்டரில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களாம் பாவம் அடுப்பு எரிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 1.5 இயர் இந்த காலில் பெட்ரோலை ஊற்றி டீ வச்சுட்டா எப்படி ஓடுவான் மனுஷன், அப்படி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த குடும்ப தலைவர் இந்த நகராட்சிக்கு தண்ணி சப்ளை பண்ணுவாங்க பாருங்க, டேங்கர் நாலு டேங்கர் வச்சு தண்ணி விட ஆரம்பித்தார். மகனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, மகளுக்கு கல்யாணம் தகஞ்சிருச்சு, எல்லாம் பைசல். அதை 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து, நான் இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு அடுப்பு கட்டிக்கலான்னு இருக்கேன். பைத்தியமாக இருக்க, செத்து போயிருவையா, முதல்ல வந்து அங்கே இருக்கிற அடுப்பை தூக்கு, உனக்கு வயசாகிடுச்சு, டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தட் இஸ் வாஸ்து. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து குடியரசு.